ஸோ ஹாய் கைஸ் அண்ட் இன்றைக்கான வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரேங்க் புஷ்ஷுன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதை பற்றி தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எந்தில் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இது வரைக்கும் டைமண்ட் போயிருக்காங்க ரெண்டு பேர். இந்த போப்பாய் அவங்க வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயிட்டி அவங்க தான். அப்புறம் டேட்ஸ் டென்னு ஒருத்தர் வந்து டெவலப்டி ஃப்ரெண்ட், அவர் நவீன்னு சொல்லுவாங்க அவர். இவங்க ரெண்டு பேர் தான் இப்போதைக்கு டைமண்டே தொட்டிருக்காங்க. அதுக்குள்ளே பசங்களை பார்த்தீங்கன்னா, அதுவும் இவங்களோட நான் வந்து இதை கூட காட்டிடுறேன் பாருங்களேன், எவ்வளோ மேட்ச் ஆடிருக்காங்க என்ன ஏது எல்லாமே காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 25 மேட்ச் 15 மேட்ச் வின்னு 77 kill 7.7 KD. இவர் வந்து டைமண்டு 1 இருக்கார். ஓகேவா? ஸோ பர் டே ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 10-12 hours, அதாவது இந்த வீடியோ நான் வந்து ரெடி பண்ணுறப்ப நைட்டு வந்து ஒரு 1.5 மணி இருக்கும். சீசன் வந்து ஸ்டார்ட் ஆனது மத்தியானம் ஒரு 1.5 மணி. ஓகேவா? ஸோ ஒரு 12 hours பார்த்தீங்கன்னா இவங்களால் டைமண்ட் ஒன்று தான் போக முடிஞ்சிருக்கு. அதே சமயம் இப்போ இந்த ரீஜியன் சைடு வந்தீங்கன்னா அலிபாபா ஒய்டி ஃபஸ்ட்டு பிளேயரோட லெவலை கொஞ்சம் பாருங்கள், 44th level, ஆனால் இருக்கிறது டாப் 1 குளோபலில். இவரோட மேட்ச் எவ்வளோன்னு பாருங்கள், வெறும் 28 மேட்ச். ஓகேவா? வெறும் 28 மேட்ச்ல 11 மேட்ச் தான் இவர் வின் ஆயிருக்காரு. இப்போ நான் வந்து டேட்ஸ் ரன் காட்டின வரை 25 மேட்ச்ல 15 மேட்ச் வின்னு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவரால் குளோபல் போகும்ல டைமண்டு 1. ஓகேவா? அதுக்கே அவர் வந்து வாட்ஸ்அப்பில் அவ்வளோ கதை இருந்தார், ரீச்டு அப்படின்னு போட்டு கீழே வந்து டைமண்ட் 1 அப்படின்னு போட்டிருந்தாரு. இவரும் பார்த்தீங்கன்னா அதே 7 KD. ஓகேவா? ஸோ இவர் வந்து டாப் 1 குளோபலில். அப்புறம் இந்த ஆவாரா 007, இவன் வந்து யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போப்பா இவர் கூப்பிட்றாரியா, இவன் வந்து யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட இரு ப்ரோ வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கேன், இவன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஃப்ளாக் ஆர்மி. ஆமாம், பிளாக் ஃப்ளாக் ஆர்மின்னு ஒரு தோ பிஎஃப்ஏ அப்படின்னா அதுக்கு அதான் மீனிங்கு, பிளாக் ஃப்ளாக் ஆர்மின்னு அவனோட கில்டு இருக்கும். இதோ பாருங்க, ஆவாரா 007 74th level, இதுதான் ஒரிஜினல் கில்டு. இது வந்து ஐயோ அதான் ஒரிஜினல் ஐடி, இது வந்து டூப்ளிகேட் ஐடி 48th level. இவனையும் பாருங்களேன் எத்தனை மேட்ச் ஆடிருப்பானு, வெறும் 27 மேட்ச். 27 மேட்சில் தலைவர் குளோபல் போயிட்டார். இதெல்லாம் கூட விட்டுறேன், தேர்டு நம்ம பிவிஎஸ் கேமிங், அவரும் டபுள் ரேங்க் யூஸ் பண்ணி தான் போனார். பார்த்தீங்கனாலே தெரியும் 57th level, இது வேறு ஏதோ ஒரு அக்கௌண்ட்டு, ஆனால் ஒரிஜினல் கில்டு, பிவிஎஸ் பவி ஒரிஜினல் கில்டு. பட் ஏதோ ஒரு செகண்ட் அக்கௌண்ட்டில் போயிருக்காரு. அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியும்ல, எல்லாரோடய போகும்போது நம்ம சைட்லேருந்து 1-2 பேரோடய போகிறதுல தப்பு இல்லை. பட் நிறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு உண்மையிலேயே இதுக்காகவே டைம் ஒதுக்கிலாம் புஷ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களாலாம் குளோபல் நினச்சி கூட பார்க்க முடியாது. நான் வந்து போன முறை குளோபல்லாம் கூட பார்த்தா ஒரு டாப் 10 தான் அந்த மாதிரி இருப்பாங்க, டபுள் ரேங்க் யூஸ் பண்ணியிருக்கிறவங்க. இவர் பாருங்கள் கேமிங் பிராவோ, இவர் இல்லை, இவர் நல்லா தான் போயிருந்தார் நான் பார்த்தேன். ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி டபுள் ரேங்க் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுவேன், அதில் பாருங்கள் 2600 டபுள் ரேங்க் ஒருத்த வச்சுருக்கான். இதோ பாருங்கள் இவர் தான் பியூடி பை, இவன் அதுக்கு மேலே, இவன் ஒரு ஹேக்கரு, இவனை ஒன்றும் பேன் பண்ணாமல் விட்டுட்டுருக்கானே. 34 மேட்ச் ஆடிருக்கானா, 362 kill. இப்போ நான் அவன் ப்ரொஃபைல்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள், டீட்டெயில்ஸ்குள்ளே போயிட்டு பாருங்கள். கேடி ரேட் 72.4, ஹெட்ஷாட் ரேட் 89.2. இவன் ஹேக்கர், ஹேக்கரெல்லாம் குளோபலுக்குள்ளே விட்டா குளோபலுக்குள்ளே எப்படி சாதா மனுஷங்க வரதுங்கிறது எனக்கு தெரியல. ஏன்டா நிறைய பேர் வந்து கேட்டானே, ஏன்டா டேய் நீயே நூபு ஒன்னெல்லாம் புஷ் பண்ண முடியுமா அப்படின்னு. நான் வந்து புஷ்ஷெல்லாம் பண்ணல, சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து புஷ்ஷெல்லாம் பண்ணல. ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன்னா கேடியும் ஹெட்ஷாட் ரேட்டும் ஏற்றினேன். ஓகேவா? நான் வந்து பண்ண ஒரே ஒரு மேட்ரு கேடியும் ஹெட்ஷாட் ரேட்டும் ஏற்றினேன். எனக்கு மைனஸ் ஆனாலும் ஓ மை காட் கிளாசிக்காக இது, அதான் என்னோட எல்லாம் ஜீரோவில் இருக்கேன்னு பார்த்தேன். இதை பாருங்கள் கேடி 4.22 வச்சுருக்கேன், ஒரு 9 மேட்ச் கிட்ட ஆடினேன். ஒரு மேட்ச் நான் வந்து வின்னால, நானே ஒத்துக்கிறேன், ஒரு மேட்ச் நான் வந்து வின்னால, பட் நான் வந்து ஃபுல்லாகவே விளாண்டது கேடிக்காகவும் ஹெட்ஷாட் ரேட்காகவும். இதெல்லாம் வேறு நான் வந்து விளாண்டது லைவில். ஓகேவா? அது வேறு விஷயம். இதெல்லாம் நான் வந்து விளாண்டது லைவில், 39% ஹெட்ஷாட் ரேட்டு, ஒரு 4.2 KD ஒரு 10 மேட்சில். ஸோ இந்த மாதிரி தான் என்னால் வச்சுருக்க முடிகிறப்ப எப்படி இவங்கெல்லாம் வந்துட்டு, இதோ பாருங்கள் இது ஒரு அடுத்து ஒரு செகண்ட் அக்கௌண்ட், 59th level, அதே பிளாக் ஃப்ளாக் ஆர்மிலேருந்து ஆவாரா அந்த கில்லேருந்து பேட் ஆஸ் கேமிங், இவனு ஆக்சுவலி சேனல் வச்சுருக்கான், இவனோட ஒரிஜினல் அக்கௌண்ட் வந்து 74th level, அதெல்லாம் வச்சு விளாட மாட்டானே. ஏன் தெரியுமா? டபுள் ரேங்க் டோக்கன் கிடையாது. இதில் எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் இந்த 100 பேரில் 80 பேர் டபுள் ரேங்க். சே, இவனை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் பார்த்தீங்களா 57th level, வேறாஸ் த ஒரிஜினல் அவனோட அக்கௌண்ட் வந்து 75th level இருப்பான். இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா டபுள் ரேங்க். அப்போ யாரால் குளோபல் புஷ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அதுவும் இப்போல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு, புது புதுசாக அக்கௌண்ட்டு வாங்குறான்னு. ஃபஸ்ட்டு இருக்கிறவனே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, வெறும் 44th level, இதெல்லாம் வாங்கின அக்கௌண்ட்டு, எந்தெந்த அக்கௌண்ட்லாம் டபுள் ரேங்க் இருக்குன்னு பார்த்து காசு கொடுத்து வாங்கின அக்கௌண்ட். உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால்
வித்துக்கோங்கப்பா, சூப்பராக வந்து ஓடும். ஆக்சுவலி எப்படா டபுள் ரேங்க் டோக்கன் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆக்சுவலி முன்னாடி வந்து ரேங்க் டோக்கனில் விட்டுருந்தாங்க. ரேங்க் டோக்கனில் என்னென்னு விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி டபுள் ரேங்க் டோக்கன் வந்து அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி விட்டுருந்தாங்க ரேங்க்கில், ரேங்க் டோக்கனில். ஃபஸ்ட்டு அப்படி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நாள் அந்த மாதிரி விட்டுட்டு என்ன பண்ணாங்க, 20 தான் உங்களால் வாங்க முடியும் அந்த குறைச்சிட்டாங்க. புரியுதா? அந்த மாதிரி குறைச்சதுனால என்னாச்சு, ஒரு சில பேர்லாம் அவங்கள்ட்ட ரேங்க் டோக்கன் அப்படியே அள்ளி கிடந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே அன்லிமிட்டடாக வாங்கி விட்டோம். அதனால தான் இப்போ வந்து என்ன பிரச்சனை வந்துட்டுருக்கு, யார் யாரெலாம் இந்த மாதிரி ரேங்க் டோக்கன் அன்லிமிட்டடாக வாங்கினாங்களோ அவங்க அக்கௌண்ட்டெல்லாம் வாங்கி அதை வச்சு ரேங்க் புஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நான் வந்து இந்த வீடியோ சொல்லணும்னு நினச்சது. மெயினாக எல்லாம் எவனுமே டீசெண்டாக போனான்னு நினச்சிட்டு இருக்காதிங்க, எல்லாம் டபுள் ரேங்க் டோக்கனு. அந்த குளோபல் இருக்கிற 100 பேரில் 80 பேர் டபுள் ரேங்க் டோக்கன் யூஸ் பண்ணி தான் போனாங்க, இல்லைனா அந்த மாதிரி போக முடியாது. சும்மா ஒரு 30 மேட்ச்சில் நீங்கள் வந்து ஏதோ பெருசாலாம் நினச்சிங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. டபுள் ரேங்க் டோக்கன் ஏன்டி வந்தால் நான் கூட புஷ் பண்ணுவேன், அவ்வளோ ஈஸி கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறது. அஃப்கோர்ஸ் டபுள் ரேங்க் டோக்கன் இல்லாமல் புஷ் பண்ணுறது அதே சமயம் செம கஷ்டம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் ரேங்க் டோக்கனு அந்த நோ ரேங்க் கார்டு ரெண்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதுலேருந்து என்ன மேட்டர் வரும், அந்த நோ ரேங்க் ட்ராப்பையும் போட்டு டபுள் ரேங்க் டோக்கன், அந்த நோ ரேங்க் ட்ராப் வந்து கொஞ்ச நாள் ஒரு 2-3 டோக்கன் கிட்ட ஃப்ரீயாகவே தந்தாங்க. ஓகேவா? ஸோ அதை போட்டு ஏதாவது முள்ள மாதிரி தான் நம்ம என்னானுங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். அவனோட இல்லை இது மாட்டுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அதுவும் ஸ்குவாடெல்லாம் விளாடுவான், ஒரு சில பெரிய ஸ்குவாடோட போயிட்டு இந்த மாதிரி டபுள் ரேங்க் டோக்கனை யூஸ் பண்ணிட்டு 60-70 ப்ளஸ் ஆகும் ஒரே மேட்ச்சில். அந்த மாதிரி ப்ளஸ் ஆச்சுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம ஆளுங்க சாதாரணமாக விளாண்டாலே 30-20 தான் ப்ளஸ் ஆகும், பூயா அடித்தாலே. ஓகேவா? ஸோ நான் வந்து சொல்கிறத சொல்லிட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள். இதே சமயம் சில பேர்லாம் ஒரிஜினலாகவே ரேங்க் புஷ் பண்ணுவாங்க, நம்ம டிஜிபி அஸ்வின் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாகவே டோக்கன் எதுவுமே இல்லாமல் ரேங்க் புஷ் பண்ணுவாங்க. பட் அவங்களாலாம் குளோபல்குள்ளே வர முடியாது, நான் அடித்து சொல்லுவேன், குளோபல்குள்ளே அவங்களாலாம் வர முடியாது. ஸோ அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ யா, இந்த எலைட் நான் வந்து போடலான்னு இருக்கேன், உங்களோட கருத்துக்களையும் இந்த எலைட் பற்றியும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.